அப்பா சொல்றார், உனக்கு ஒரு பொண்ணு வாத்திருக்கண்டா. எனக்கு என்ன அப்பா அவசரம், எனக்கு என்ன அப்பா அவசரம், படிச்சுக்கிட்டு இருக்க டயத்துல இன்னும் ரெண்டு போட்டோம் அப்படின்னு. அவங்க வாக்குறதே என்ன மூணு மாதம் கழிச்சியா, அதுக்குள்ளே என்ன நேற்று வரல அப்படின்னு. எங்க பாட்டி செத்து போச்சு. உங்க பாட்டி எப்ப செத்துச்சு? நாலு வருஷத்துக்கு முன்னாடி. நாலு வருஷத்துக்கு முன்னாடி செத்துக்கு நேத்து ஏன் வரல? அன்னைக்கு செத்தனைக்கு நான் லீவ் எடுக்கல. நீ அந்த கொலையை செய்யலன்னு என் முகத்தை பார்த்து சொல்லியா, அந்த கன்றாவை பாக்குற நான் செஞ்ச மூலம் சொல்றேன்யா அப்படின்னு. அப்புறம் எப்படி போய் உட்காந்து கேட்பாங்க, டாக்டர் என் வகுத்துல கல் இருக்கு அப்படியா, நான் ஒரு வீடு கட்டுறேன், வீடு கட்டுறப்ப கூடு எனக்கு கல் தேவைப்படுது அப்படின்னு. ஏன் தெரியுமா, சரக்கு அடிக்கிறவங்க எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு சரக்கு அடிக்கிறாங்க. எப்படி கண்ணை மூட போறது? அதுல தாண்டி பொண்ணுக்கு அவுள் விட்டு கொடுத்தா செருப்பு கொண்டே அடிச்சிருப்பாளே, அது எப்படி முடியும்? நான் கோயில் குளோச்சில கொடுத்தேன். அறிவு எங்க தெருவில் ஒரு ஆள் சொல்லிட்டே போனார், கத்தி சாணம் குடிக்கிறதுக்கு 10 ரூபா, கத்தி சாணம் குடிக்கிறதுக்கு 10 ரூபா அப்படின்னு. பெண் போய் 5 ரூபாய் கொடுத்தேன், கத்தாம சாணம் முடிங்க போயிட்டு போடாதீ. இன்னைக்கு மேனேஜர் வந்து உங்க வீட்டு மொட்டை மாடி கூப்பிட்டுருக்கான். மேனேஜர் சார், எங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வாங்க அப்படின்னு. எதுக்குடா உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு என்ன ஏன்டா கூப்பிடுறேன்? நீங்க என்ன சொன்னீங்க, வீட்டு மேல லோன் தருவீன்ட்டு.